பல சோதனைகளுக்கு அப்புறம் இமயமலை போயிட்டு வந்துட்டோம். ஆமாம், வெற்றிகரமாக போயிட்டு வந்து கார்த்திக் சுவாமியும் பாட்டு வந்தாச்சு. அதில் நிறைய அனுபவங்கள் கிடச்சி. நான் வந்து இமயமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணார். என்னன்னா சார், நம்ம போகிறது வந்து எப்படின்னா கருவறைக்குள்ளே திரும்பவும் போகிறோம். இமயமலைன்றது வந்து தாய் கருவறை மாதிரி அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம். அதனால் இப்படியே பேசுகிறாருங்க. நான் சொன்னேன், சரி முருகா, இங்கே கோயிலிருந்து நான் வெளியில் போகிறதுக்குள்ளே எங்கேயாவது பழனி முருகரை நான் பார்த்துட்டேன். அந்த இன்சிடென்ட் தான் சார் பெரிய விஷயம். ஆமாம், டைம் வந்து முருகர் அபிஷேகம் பார்க்குறேன் பழனியில், சாயராச்சின்னு சொல்லி சொல்லுவாங்க, தண்டாயுதம் பண்ணி நிற்கிறாரு. இதுக்கு மேலே லைஃப்பில் எதுவுமே இல்லைன்ற மனநிலைக்கு போயிட்டேங்க சார். நான் எனக்கு அதை பார்த்துட்டு என்ன அழுகு தான் வந்துச்சு. வேற நம்ம வந்து சாதாரண ஒரு ஒரு இடத்துல இருந்த ஒரு ஆளை எதுக்கு இத்தனை பேர் வந்து நிற்க வைக்கிற அளவுக்கு இருக்குன்னா, 10 மணிக்கு ஒருத்தர் வந்தார், நல்லா அகத்தியர் மாதிரி இருந்தார். வந்தார், வந்துட்டு திருவோட பிடிங்கினாரு. அப்படியே மஞ்சள் கலர் பையில் இருக்கிற மொத்த சில்லறையும் கொட்டுறாரு. ஐயா யாருயா நீங்க? முருகர் உத்தரவு அதை கொடுக்க சொன்னார். எனக்கு மனசு என்னன்னு தோணுது, இமயமலையில் கைலாயத்தில் அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டு வந்து முதல்ல முருகர் நின்ன இடம் இந்த இடம் தான். இந்த இடத்துக்கு வந்து நின்னதுக்கு அப்புறம் தான் அப்படியே அவரோட எலும்பு மொத்தமாக ஒரு மாதிரி சுற்றி அங்கே வச்சு நானே தண்டாயத்தை பண்ணி நான் உடனே தனியாக நீங்கள் பிளான் பண்ணுங்கள் சார், போகலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி, சரிங்க சார் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டீங்களா? ஆனால் போக முடியல. ஆனால் கடைசியில் முருகர் என்ன பண்ணார் பாருங்கள். ரவிசங்கர்னு ஒரு தமிழரை உத்தரகாண்ட் அரசு மாநிலத்தோட கலெக்டராக நியமித்து இந்த கோவிலை கோபிக்கு நடக்கிறதுல உண்மையாக இல்லையான்றது சாட்சி சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லை? அதுக்காக தான் முருகன் உங்களை கூப்பிட்டுருக்காரு. ஏன்னா இப்போ நீங்கள் நேரடியாக வந்து உணர்ந்துட்டீங்க. ஆமாம் ஆமாம், நடந்த அதிசயமும் அற்புதமும் கண் கூடவே பார்த்துட்டீங்க. இப்போலாம் லைஃப்பில் நான் அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். இமயமலை என்றது தேவ பூமி சார், நம்ம இருக்கிறது கர்ம பூமி சார். கர்ம பூமியில் கருவறைக்குள்ளே யாரும் போக முடியாது சார். தேவ பூமின்றது ஒரு 40 நிமிஷமாவது பண்ணியிருப்பாங்க சார். ஆமாம், அதை சுற்றி பூவாக போட்டதுனால யாருக்கும் யாருக்குமே தெரியும். அதுதான் அந்த இடத்த கண்ணில் காட்டினது முருகர் தான். போய் உட்காந்துட்டா முதல் ஒரு 10 நிமிஷம் தியானத்திலே வந்தது மயில் தான் சார். வந்து அந்த மூணு அந்த தோரணையோடு வந்துடுறாரு. அந்த மயில் ரூபத்தில் என்ன, ஏன் முருகர் சூஸ் பண்ணாரு அப்படின்னு ஒரு காரணம் கேள்வி எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இல்லை. உண்மையிலேயே முருகர் சொல்லி தான் பேசுகிறேன்னா ஒருத்தர் வந்து கமெண்ட் போடுவார், வந்துட்டாரா முருகர் அசிஸ்டன்ட் போடுறாரு. இன்னொருத்தர் சொல்லுவாங்க, என்ன இவருக்கு மட்டும் தான் முருகர் பேசுகிற மாதிரி, எங்களெலாம் ஏன் பேசுறேன்னு கேட்பாங்க. இந்த கேள்வி ஓட்டிட்டு இருக்குல்ல, இதுக்கு ஏதாவது ஒரு பதில் வந்து சொல்லுன்றப்போ, சரி மழைன்னு பார்த்தா அந்த ஐஸ் மழைன்னு சொல்லுவாங்க, அதுதான் அந்த ஒரு மழையும் ஒரு ஐஸ் கட்டி மாதிரி வந்து உழுது. எனக்கு ரொம்ப லோ ப்ரெஷர் ஆகி, லோ ப்ரெஷர் மீன்ஸ் அந்த கைக்கெல்லாம் விரைச்சி, ரைட்டு மேரா மர்கையா அப்படின்னே சொல்கிறேன்னா, அவர் உடனே அந்த மழை வந்த இடத்துல ஒரு டென்ட்டுக்கு போய் உட்கார வைக்கிறார் சார். எங்களுக்கு ஒரு 5 அடியில் ஒரு இடி உழுதுங்க சார். பா லைஃப்பில் எதிராக ஒரு இடி மின்னலை நான் பார்க்குறேன். வந்து இந்த இடத்துல செத்தனா முருகர் வந்து கூப்பிட்டு போயிட்டாரு. எனக்கு சார் அப்போ எனக்கு அம்மா ஞாபகம் வரல, பொண்டாட்டி ஞாபகம் வரல, பசங்க ஞாபகம் வரல, என்ன கமிட்மெண்ட் என்ன எதுவுமே ஞாபகம் வரலங்க சார். அந்த செகண்டில் ரைட்ரா வந்தோம், முருகர் மட்டும்தான் இருக்கார். முருகா எது நடந்தாலும் கூட்டம் வந்துட்டு என்னை கால்லாம் தேய்க்கிறாரு. நான் அப்படியே ரொம்ப லோவாக போயிட்டேன். அவர் என்னை தைரியப்படுத்துறாரு, வா வா போகலாம், ஒன்று நீங்கள் படுத்துறாதீங்க படுத்துறாதீங்கன்றாரு. எனக்கு எக்ஸ்ட்ரீம் நாலேஜ் சார், ஹார்ட் அட்டாக் ஏதோ ஒன்று வரப்போது இங்கே போகிறோம் சொல்ல வச்சுது சார். எனக்கு அது ஃபோன் வந்தோடனே எனக்கு அவ்வளோ அங்களுக்கு வருது. முருகரை இங்கே முருகர்கிட்ட நான் வந்து போகணுன்ட்டு நினச்சிட்டேன். இது நம்மளுக்கு காற்று இமயமலையில் சாக போகிறோம், கண்ணு கலங்கு இமயமலை சாக போகிறோம்னு நினச்சி அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். என்னால் அந்த விதை கூட எடுத்து போட முடியல, விரைச்சிச்சு சார், கை கல்லாமே விரைச்சிருச்சு. சாட்சி நான் தானே சார். அது வந்து